இங்கே ஐஸ்கிரீமை கூட தங்கத்தில் செஞ்சு தராங்களாம். அந்த தங்க ஐஸ்கிரீமை சாப்பிடவும் செய்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த கார் உலகத்திலே விலை உயர்ந்த கார்களில் ஒன்று. ஆனால் இந்த காரோட இந்த காரில் இருக்க நம்பர் பிளேட் தான் ரொம்ப விலை அதிகமாக. இந்த நம்பர் பிளேட்டோட விலையை கேட்டால் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க டூத் பேஸ்ட்டு கீழே இந்த மாதிரி கலர் கலராக கோடு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த கலர் கோடுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி எது தெரியுமா? இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 1. பெஃபிகால எல்லா பொருட்களையும் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி ஒட்டும்போது அந்த பெஃபிகால் ஒரு சில நிமிடங்களிலே பொருட்களை நன்றாக ஒட்டிக்கொள்ளும். ஆனால் பெஃபிகால் டப்பாக்குள்ளே இருக்கும்போது மட்டும் அந்த டப்பாவில் ஏன் பெஃபிகால் ஒட்ட மாட்டேங்குது தெரியுமா? அது ஏன் அப்படின்னா, பெஃபிகால் டப்பாக்குள்ளே இருக்க அந்த க்ளூவில் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பெஃபிகாலை லிக்யூட் ஃபார்மில் வச்சுருக்கோம். அந்த பெஃபிகால் க்ளூவை நம்ம வெளியே எடுத்து யூஸ் பண்ணும்போது சுற்றி இருக்க ஏர்னால் அதில் இருக்க வாட்டர் எவாப்ரேட் ஆகிரும். அதனால பெஃபிகால் க்ளூ ட்ரை ஆகி நல்லாவே பொருட்களை ஒட்டிக்கொள்ளும். இதனால தான் பெஃபிகால் க்ளூ டப்பாலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மட்டும் ஒட்டுது. நம்பர் 2, நம்ம வாட்டரை கொதிக்க வைக்கும்போது வாட்டர் பொங்கி வெளியே வராது. ஆனால் பாலை கொதிக்க வைக்கும்போது மட்டும் பால் பொங்கி வெளியே வரும். அது ஏன் தெரியுமா? அது ஏன்னா, வாட்டரை கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்க தண்ணி ஆவியாகி வெளியே போகும். ஆனால் பாலை கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணி ஆவியாகி வெளியே போக முடியாது. அதுக்கு மேலே இருக்க க்ரீமி லேயர் அதை அடைச்சிட்ருக்கோம். அந்த க்ரீமி லேயரை தாண்டி அந்த ஆவி வெளியே வரனால தான் பால் பொங்கி வெளியே வருது. நம்பர் 3, நம்ம வீட்டில் எல்லாருமே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் எங்கேயாவது கேஸ் லீக் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும். உடனே எங்கேருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுருவோம். உண்மையை சொல்லப்போனால் எல்பிஜி கேஸுக்கு ஸ்மெல்லே கிடையாதான். நம்ம கேஸ் லீக் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் அதில் எக்ஸ்ட்ரா ஸ்மெல் ஆட் பண்ணியிருக்காங்களாம். நம்பர் 4, சிக்கன் எல்லாருமே சாப்பிட்டுப்போம். ஆனால் இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த சிக்கன் பேர் தான் ஐஎம் சிமனி. இந்த சிக்கன் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் இருக்கும். இதோட ரெக்கை மட்டும்தான் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சிடாங்க. இந்த சிக்கன் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் இருக்கும். இதோட முட்டையும் பிளாக் கலரில் தான் இருக்கும். இந்த சிக்கனோட நேட்டிவ் பிளேஸ் இந்தோனேசியா. நம்பர் 5, எல்லாருக்குமே மூக்கு அவங்களோட கையில் இருக்க கட்டவரல் சைஸுக்கு தான் இருக்குமா? நீங்கள் வேணால் உங்கள் மூக்கை உங்கள் கட்டவரல் வச்சு அளந்து பாருங்களேன். உங்கள் கட்டவரல் சைஸும் உங்கள் மூக்கு சைஸும் ஒரே அளவில் இருக்கும். நம்பர் 6, என்றைக்காவது இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? இங்கிலீஷில் இருக்க எல்லா கான்டினென்ட்டோட நேமுமே ஆரம்பித்த லெட்டரில் தான் முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏசியா, ஆப்ரிக்கா, ஈரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அண்டார்டிகா. இந்த மாதிரி எல்லா கான்டினென்ட்டோட நேமுமே இங்கிலீஷில் ஆரம்பித்த லெட்டரில் தான் முடியும். நம்பர் 7, நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப அமைதியாக இங்கிட்டும் அங்கிட்டும் யாருமே திரும்பக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்க எக்ஸாம் ஹால் சும்மா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அங்கே எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வாட்டர், சாக்லேட், ஐஸ்கிரீம், சாண்ட்விச், ஸ்நாக்ஸ், டீ அப்படின்னு பல ஸ்நாக்ஸ் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு தருவாங்களாம். அது எக்ஸாம் ஹால் தானா இல்லை மினி கேன்டீனா அப்படின்னு கேட்குற மாதிரி அங்கே எக்ஸாம் ஹாலில் இருக்க ஸ்டூடெண்ட்டை நல்லா கவனிக்கிறாங்க. இதே மாதிரி எக்ஸாம் ஹால் நம்ம நாட்டிலே இருந்தால் எப்படி இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 8, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் விசா தேவைப்படும். இந்த உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் ஜாப்பனீஸ் பாஸ்போர்ட் தானா? இந்த பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க விசா இல்லாமல் எந்த நாட்டுக்குனாலும் போகலாமா? மொத்தம் 195 கண்ட்ரியில் 190 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாமல் போகலாமா? நம்பர் 9, ஆஸ்திரேலியா நாடு ஒவ்வொரு வருஷமும் 7 சென்டிமீட்டர் நார்த்தை நோக்கி நகர்ந்து கொண்டே போகுதான். இந்த உலகத்திலேயே ஆஸ்திரேலியா காண்டினென்ட் தான் வேகமாக நகர்ந்து கொண்டு செல்லும் நிலப்பரப்பாக இருக்குதான். நம்பர் 10, மூவிலலாம் காளைமாடுக்கிட்ட ரெட் கலர் கிளாத்தை காமிச்சா மாடு கோவப்பட்டு முட்டுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இல்லாட்டி மாடுக்கிட்ட ரெட் கலராக காமிக்கக்கூடாது, அது கோவப்படும் அப்படின்னு நம்ம நம்ப வச்சுருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் மாடுகளுக்கு கலர் பிளைண்ட்னஸ் தான். அதாவது மாடுகளுக்கு எந்த ஒரு கலருமே கண்ணுக்கு தெரியாதான். அதுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுமா? நம்பர் 11, நம்ம நாட்டில் விளையிற காய்கறியெல்லாம் 1 கிலோ 1.5 கிலோ அப்படின்னு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் அலாஸ்காவில் விளையிற காய்கறி மட்டும் சைஸில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குமா? அது ஏன்னா அந்த நாட்டில் குறிப்பிட்ட மாதங்களில் அதிகப்படியான வெயில் அடிக்குமா? அதனால தான் அந்த காய்கறிகள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 12, நம்ம எல்லாருமே மழை பெய்யும் போது வீட்லேயோ இல்லை வீட்டுக்கு வெளியே இருந்து மழை பெய்கிறத பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் வானத்துலேருந்து மழை பெய்கிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ எல்லாமே ஃப்ளைட்லேருந்து எடுத்தது. ஃப்ளைட்லேருந்து மழை பெய்கிறத பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமா? நம்பர் 13, ஆப்பிள் பழம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். பொதுவாகவே ஆப்பிள் பழம் ரெட் கலரில் இல்லாட்டி க்ரீன் கலரில் இருக்க ஆப்பிள் பழம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்க ஆப்பிள் பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் பார்க்குற இந்த ஆப்பிள் பழம் தான் பிளாக் டைமண்ட் ஆப்பிள்.
இந்த ஆப்பிள் ரேராக தான் கிடைக்குமா, இதோட டேஸ்ட்டு தேனோட டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு இந்த ஆப்பிள் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, இதோட டேஸ்ட்டை மித்த ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 14, நீங்கள் இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த காரை பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த நம்பர் பிளேட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்குற இந்த கார் உலகத்தில் விலை உயர்ந்த கார்களில் ஒன்று, ஆனால் இந்த காரின் விலையோட இந்த காரில் இருக்க F1 அப்படிங்கிற அந்த நம்பர் பிளேட் தான் விலை ஜாஸ்தி. இந்த காரோட விலை 19,21,00,000 ரூபாய், ஆனால் இந்த காரில் இருக்க F1 அப்படிங்கிற அந்த நம்பர் பிளேட் 132 கோடி ரூபா. இந்த நம்பர் பிளேட்டை வாங்குறதுக்கு பதிலாக இதே மாதிரி 7 கார் வாங்கிடலாம். இந்த அளவுக்கு இந்த நம்பர் பிளேட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஃபேக்டை கேட்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 15, நம்ம பூமியை ஃபோட்டோவில் இல்லாட்டி ஏதாவது அனிமேஷன் வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க, ஆனால் ஸ்பேஸ்லேருந்து பூமியை பார்த்தா இப்படித்தான் இருக்கும். அது ஏன்னா ஆயிரக்கணக்கான சேட்டலைட் நம்ம பூமியை சுற்றிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரியான லட்சக்கணக்கான சேட்டலைட்டோட வேஸ்ட்டு இந்த மாதிரி தான் பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்பர் 16, எல்லாருக்குமே காஃபி டீ குடிக்க பிடிக்கும். காஃபி டீ குடிக்கிறதுனால நம்மளோட பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி எது தெரியுமா? நீங்கள் பார்க்குற இந்த காஃபி தான் உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி. இந்த காஃபியோட பேர் தான் டெத் விஸ் காஃபி. நார்மலாக நம்ம குடிக்கிற காஃபியோட 200 மடங்கு அதிக ஸ்ட்ராங்காக இருக்குமா இந்த காஃபி. நம்பர் 17, நம்ம டூத்பேஸ்ட்லாம் இந்த மாதிரி கீழே கலர் கலராக கோடு போட்டிருக்கதை எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னதுன்னா, க்ரீன் கலரில் கோடு இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு தயாரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நேச்சுரலாகவும் ப்ளஸ் மெடிசினுக்கும் தயாரிச்சிருப்பாங்க. அதே இது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நேச்சுரலாகவும் அதிகமான கெமிக்கலை வச்சும் அந்த பொருளை தயாரிச்சிருப்பாங்க. அதே கோடு பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கெமிக்கலை வச்சே அந்த ப்ராடக்ட் தயாரிச்சிருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்க டூத்பேஸ்ட் எந்த கலரில் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 18, சாதாரணமாகவே மழை பெய்யும்போது இடிச்சா நிறைய பேர் பயப்படுவாங்க, வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. அப்போ மேகத்துக்கு நடுவில் போகிற ஏரோஃப்ளைனில் இருக்கும்போது இடிச்சா எப்படி இருக்கும்? அதே இடி ஏரோஃப்ளைனை தாக்குனா அது உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கா யோசிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய இடி தாக்கினாலும் ஏரோஃப்ளைனுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த ஏரோஃப்ளைனை ஃபுல்லாகவே அலுமினியத்தால் தயாரிச்சிருப்பாங்க. இந்த அலுமினியம் குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர். அதனால எவ்வளோ பெரிய இடி ஏரோஃப்ளைனை தாக்கினாலும் அந்த இடி ஏரோஃப்ளைனுக்கு அவுட் சைடில் இருக்க பாடி வழியாக ட்ராவல் பண்ணி கீழே போயிடுமா. அதனால உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. நம்பர் 19, நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ரைட் சைடில் இருக்க கிளாஸ் நம்ம வீட்டில் இல்லாட்டி ஷோரூமில் இல்லை ஷாப்பிங் மாலில் பயன்படுத்துகிற நார்மலான கிளாஸ். அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க இந்த மாதிரியான கிளாஸ் ஹை லெவல் கிளாஸ். இந்த மாதிரி கிளாஸ் பொதுவாகவே மியூசியத்தில் தான் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான கிளாஸ் பயன்படுத்துறதுனால நம்ம பார்க்கும்போது உள்ளே இருக்க பொருள் அப்படியே நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்பர் 20, நீங்கள் பார்க்குற இந்த ஐஸ்கிரீமோட லேயர் ஃபுல்லாகவே உண்மையான 24 கேரட் கோல்டுலேயே செஞ்சுருக்காங்க. சில கெமிக்கல்ஸ்னால இந்த கோல்டை சாப்பிடக்கூடிய பொருளாக மாற்றிருக்காங்க. இந்த கோல்டை சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாதான், உங்கள் பாடி இதை ஒரு வேஸ்ட் அப்படின்னு எலிமினேட் பண்ணிடுமா. இந்த கோல்டை சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதான். இந்த கோல்டு ஐஸ்கிரீம் இப்போ விலை உயர்ந்த ஐஸ்கிரீமில் ஒன்றா இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம மல்டி ஃபேக்ஸின் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.